நல்ல ஒரு மைண்ட் செட்டு, நல்ல திறமையான ஒரு மனிதர். இல்லை சார், இந்த கதையினுடைய ஆசிரியர் நான் சொல்லுவேன், ஏன் நண்பன் சார். அப்படி இல்லை சார், அது என்னோட டீமில் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து அவங்க. அதே மாதிரி என் தம்பியாக நடித்த ஜீவா, ரெண்டு பேருமே எல்லா பிரைஸுமே நமக்கே வந்துருச்சுன்னா அடுத்தவங்கள வாய்ப்புலாம் போயிடும் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் நேம் சொல்லுங்கள் சார். என் பேர் சதீஷ்குமார். என்ன ஊர் சார் நீங்கள்? சார் நான் பவானி பக்கத்தில் மாத்தூருங்கிற கிராமத்திலிருந்து வந்துருக்கேன். ஓகே சார். இப்போது நாடகம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அந்த டீட்டெயில் சொல்லுங்கள் சார். எப்படின்னு உங்கள் நீங்கள் தான் ஃபுல்லாக டீம் ரெடி பண்ணி கொண்டு வந்து சொன்னாங்க எட்டுன்னு. சார் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் சார், பவானி சந்திரமதி. நல்ல ஒரு மைண்ட் செட்டு, நல்ல திறமையான ஒரு மனிதர், நாலேஜ் அதிகமான ஒரு நபர். இது நடத்தக்கூடிய சொல்றீங்களா? இல்ல சார், இந்த கதையினுடைய ஆசிரியர் நான் சொல்லுவேன், ஏன் நண்பன் சார். அவனுடைய திறமைக்கே வெளியில போக முடியல, முடிஞ்சா சப்போர்ட் பண்ணலாங்கிறதுக்காக உள்ள வந்தேன் சார். அது மூலியமா இந்த கதையை இதுக்கு முன்னாடியும் கொடுமுடியில பண்ணோம் சார், அதுல ஃபர்ஸ்ட் அடிச்சோம். அதே மாதிரி அதே கதையை இங்கே போடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டோம். இப்போ 18 டீம் வந்தது, அதில் 18 டீம்ல ஃபர்ஸ்டா வந்திருக்கோம். 18 டீம்ல ஃபர்ஸ்டா வந்திருக்கோம். லெவல் லெவல் கண்டிப்பா சார். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். இது வந்து எத்தனை நாள் இந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்க, இந்த டைலாக்ஸ் கொடுக்கறது அந்த ஒரு டீம்? இல்லை சார், நான் நீங்கள் பண்ணும் போது அந்த டைமிங்ல எல்லாம் வருமே, ஒவ்வொரு வேலைகள் இருக்கும், அதெல்லாம் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துருவாங்களா? அடிட்டே சொல்லுங்க. அப்படி இல்லை சார், அது என்னோட டீம்ல ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து அவங்க கேரக்டரா மாறக்கூடிய தன்மை உள்ள நபர். சூப்பர், ஓகேங்களா. அதுல சிறந்த கதாநாயகியா எனக்கு ஜோடியா நடிச்ச காஞ்சனா, அதே மாதிரி என் தம்பியா நடிச்ச ஜீவா, ரெண்டு பேருமே சிறந்த கதாநாயகன் கதாநாயகி வாங்கியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, சிறந்த கதாநாயகன் கொடுத்தா இங்க அமௌண்ட் 1500 ரூபாய் இருக்கு சார். ஏன்னா எல்லா பிரைஸுமே நமக்கே வந்துருச்சுன்னா அடுத்தவங்கள வாய்ப்புலாம் போயிடும் சார். அதனால் வந்து எங்கள் டீமில் 2வது கதாநாயகிங்கிற சப்ஜெக்ட் கொடுத்தாங்க. ஏன்னா எல்லா பிரைஸுமே அடிக்கணும்னு ஆசையில் தான் வந்தோம், அது நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டோம் சார். ஆனால் கிடைச்சதே செகண்ட் இடம் தான், அது பெருமைப்படுறோம் சார். ஓகே ஓகே சார், கண்டிப்பாக நம்ம நீங்கள் திரைப்படம் நினச்சிருக்கீங்களா? இல்லை சார், அந்த வாய்ப்பு இல்லை. எங்கள் ஹசின் பிரதர் குறும்படம், ஹசின் பிரதர் வந்து டைரக்டர் சார், ஒன் ஆஃப் தி டைரக்டர். என்ன என்ன படம் சார்? நவீன சரஸ்வதி சபதம்ங்கிற படம், சந்துரு திரைக்கு வந்த படம். ஐயா சார். ஓ சூப்பர். அவங்க நீங்கள் வாய்ப்பு கேட்டுக்கலாமா, ஏன் கிடைக்கல? இருக்குது சார், ஃபேமிலி வில்லேஜ் அப்படியே போயிருச்சு சார். நம்ம இருக்கிற ஷார்ட் ஃபிலிமுக்கு, நம்ம இருக்கிற படத்துக்கு நமக்கு நடிக்க கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் உதவி பண்ணுங்க. வருவோம் சார். அதே மாதிரி சந்திரமதி வச்சு நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம் சார். ஓ சூப்பர் சூப்பர். அவரும் வெளியில் வரணும்னு ஆசைப்படுற ஒரு நபர்கள், ஜிந்தா முருகவேல், மது வியோ, அவங்கெல்லாம் செம்ம ஆக்டிங் பார்த்தேன், வேறு லெவலு. ஓகே சார், மகிழ்ச்சி சார். அவர் தான் பார்த்து பேசுனேன், அவர் வந்து ஃபேஸ் கட் பார்க்கும்போது தெரியுது கலையில் துண்டிக்கிற ஒரு ஃபேஸு. கண்டிப்பாக சார், நிறையா கேட்போம் சார். அவரை பார்த்தா நான் நாடகத்துறைக்கே வந்தது சார். அவரை பார்த்து ஜிந்தா முருகவேல் அவரை பார்த்தா நாடகத்துறைக்கு வந்தது. ஓகே ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நம்ம யூடியூப் சேனல் பற்றி என்ன சார் நினைக்கிறேன் சார்? உண்மையாலுமே இந்த அளவுக்கு வந்து ஒரு நாடகத்தை இந்த அளவுக்கு வந்து வெளியில் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறதுக்கு முதல்ல ராயல் சல்யூட் சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே சார், உண்மையாலுமே எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். என்ன நல்லா இருக்கா இல்லையா என்னென்னு உங்களுடைய இதுதான் வந்து இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு தெரியும், அது மூலமா எங்களுக்கும் தெரியும் என்ன ப்ளஸ் மைனஸுங்கிறது. உண்மையாலுமே இந்த அளவுக்கு பேட்டி எடுத்ததுக்கு என்றைக்கும் கடமை கொட்டு பட்டு. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.